தமிழ்நாட்டில் அன்றாடம் பல்லாயிரக்கணக்கான வெளிமாநிலத்தவர், குறிப்பாக இந்திக்காரர்கள் வந்து இங்கே தமிழர்களுடைய வேலை வாய்ப்பையும் வாழ் உரிமையும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள இந்திய அரசு நிறுவனங்கள் அனைத்திலும் 90% 95% வெளிமாநிலத்தவரை, வடநாட்டுக்காரர்களைத்தான் வேலையில் சேர்க்கிறார்கள். எல்லா துறையிலும் அங்கேயும் தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். தனியார் துறையில் குறைந்த கூலிக்கு அதிக நேரம் வேலை செய்வதாக தொடக்க காலத்தில் அவர்கள் செய்கிற பாசாங்கை நம்பி தனியார் துறையிலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. எல்லா கல்வியும் கற்று 90 லட்சம் பேர் வேலை இல்லாமல் பதிவு செய்திருக்கிறார்கள், வேலையின்றி அலைகிறார்கள். எனவே நாங்கள் வடநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வணக்கம் வைத்து திரும்பி போங்கள், எங்களுடைய மக்களுடைய வேலை வாய்ப்பை பறிக்காதீர்கள், எங்களுடைய இளைஞர்கள் எதிர்காலத்தில் மண்ணள்ளி போடாதீர்கள், திரும்பி போங்கள் என்ற போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய பேரியக்கம் நடத்துகிறது. இன உணர்வாளர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறது, அஸ்ஸாமில் நடந்தது போல தமிழ்நாட்டிலும் ஒரு மக்கள் தொகை கணக்கு எடுங்க. 1956 நவம்பர் 1 தமிழர் தாயகமாக தமிழ்நாடு இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு வந்தவர்கள் அனைவரும் வெளியார் என்ற கணக்கெடுத்து அவர்களை வெளியேற்றுங்கள். நீங்கள் என்ஆர்சி எடுக்கிறீர்கள், தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஎன்ஆர்சி எடுங்கள், தமிழ்நாடு குடிமக்கள் பதிவேடு கொண்டு வாருங்கள், வெளியேற்ற நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்கிறோம். அதுபோல் கர்நாடகம், மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற மாநிலங்களில் உள்ளது போல வேலை வாய்ப்பில், மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும், வேலை வாய்ப்பில் மண்ணின் மக்களுக்கு 100% 90% முன்னுரிமை தரக்கூடிய, ஒதுக்கீடு தரக்கூடிய சட்டத்தை அந்த மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலே ஏற்படுத்துங்கள் என்ற கோரிக்கையை வைத்து இந்த வெளியாரே திரும்பி போங்கள் என்ற போராட்டத்தை சென்னை சென்ட்ரல் நடுவன் தொடர்வண்டி நிலையத்தின் முன்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.
அங்க வந்து எடுத்துருவாங்க.